ಶ್ರೀ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಶ್ರೀ ಅಹೋಬಲಮಠ್ ಶಿಷ್ಯಾಸ್ ಆಫ್ ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ವಳಂಗು ಶ್ರೀ ಅಹೋಬಲಮಠಂ 45 ಪಟ್ಟಂ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ನೃಸಿಂಹ ದಿವ್ಯ ಪಾದುಗಾ ಸೇವಕ ಶ್ರೀವನ್ ಷಡಗೋಪ ಶ್ರೀ ನಾರಾಯಣ ಯತೀಂದ್ರ ಮಹಾದೇಶಿಗನ್ நமது வில்லிவலம் அழகியசிங்கரின் 96 திருநக்ஷத்திர வைபவம் ஒரு முன்னோட்டம். நேற்று வரைக்கும் நான் இருந்த ஆசிரமம் வேற, இன்னைக்கு இருந்த ஆசிரமம் வேற. நேற்று வெள்ளை உடையோட இருந்தேன், இன்னைக்கு காவி உடையோட இருக்கேன். நேற்று வரும் இல்லறதானா இருந்தேன், இன்னைக்கு சொல்றதானா இருக்கேன். இது பெரிய ஒரு ஆஸ்தானம் சகோதரன்றது. இந்த ஆஸ்தானத்தில் 45 பட்டத்தில் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பூர்வாச்சாரியோட அனுகிரகம் தான் காரணம். நவம்பர் 29 முதல் டிசம்பர் 3 வரை மாலையில் இதற்காக விசேஷமாக ஏற்பாடு செய்யப்பட்ட உபன்யாசங்களை யூடியூப் சேனலில் கண்டு கேட்டு மகிழுங்கள். நவம்பர் 29 தேதி செவ்வாய்க்கிழமை, ஆச்சாரியன் தனியன் பிரபாவம் என்ற தலைப்பில் மாலை 7:30 சிட்னி மெல்பர்ன் நேரப்படியும், மதியம் 2 இந்திய நேரப்படியும், அகோபிலமடம் 45 பட்டம் ஸ்ரீமத் அழகியசிங்கரின் பூர்வாசிரம திருக்குமாரரும் ஸ்ரீசன்னதி ஆராதகரும் அகோபிலமட ஆஸ்தான வித்வானுமாகிய பழவேரி வில்லிவலம் ஸ்ரீ உவே லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் சுவாமி அவர்களின் உபன்யாசம் நடைபெறும். நவம்பர் 30 தேதி புதன்கிழமை, மாலை 7:30 சிட்னி மெல்பர்ன் நேரப்படியும், மதியம் 2 இந்திய நேரப்படியும், தேசிகன் கண்ட பரகாலன் என்ற தலைப்பில் முகுந்தகிரி ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமி என்கின்ற ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்களின் உபன்யாசம் நடைபெறும். டிசம்பர் மாதம் 1 தேதி வியாழக்கிழமை, மாலை 7:30 சிட்னி மெல்பர்ன் நேரப்படியும், மதியம் 2 இந்திய நேரப்படியும், நாடி நாடி நரசிங்கா என்ற தலைப்பில் ஹைதராபாத் ஸ்ரீ உவே இஎஸ் முகுந்தாச்சாரியார் சுவாமி அவர்களின் உபன்யாசம் நடைபெறும். டிசம்பர் 2 தேதி வெள்ளிக்கிழமை, மாலை 8 சிட்னி மெல்பர்ன் நேரப்படியும், மதியம் 2:30 இந்திய நேரப்படியும், சிங்கவேல் குன்றமே என்ற தலைப்பில் யுஎஸ்ஏ ஸ்ரீ உவே முகுந்தன் தேவராஜன் சுவாமி அவர்களின் உபன்யாசம் நடைபெறும். டிசம்பர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை, மாலை 5:30 சிட்னி மெல்பர்ன் நேரப்படியும், நண்பகல் 12 இந்திய நேரப்படியும், அகோபிலமடம் பிராகிருதம் 46 பட்டம் ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிக அழகியசிங்கரின் அனுகிரக பாஷணம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆச்சாரிய வைபவம் என்ற தலைப்பில் ஸ்ரீசன்னதி ஆராதகர் எசையனூர் ஸ்ரீ உவே கந்தாடை ஸ்ரீதர ஷடகோபாச்சாரியார் சுவாமி அவர்களின் உபன்யாசமும், சேவாகாலம், திருவாராதனம், சாற்றுமுறை, ஸ்ரீபாத தீர்த்தம் ஆகியவையும், 23 செஷையர் ஸ்ட்ரீட், மார்ஸ்டன் பார்க், நியூ சவுத் வேல்ஸ், 2765 ஆஸ்திரேலியா என்ற விலாசத்தில் இருக்கும் ஸ்ரீ சத்யன் சுவாமி அவர்களின் திருமாளிகையில் நடைபெறும். ஸ்ரீசன்னதி சிஷ்யர்கள் ஆஸ்திகர்கள் அனைவரும் அகோபிலமடம் 45 பட்டம் வில்லிவலம் ஸ்ரீமத் அழகியசிங்கரின் 96 திருநக்ஷத்திர வைபவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த 5 தினங்களிலும் நிகழ்ச்சிகளில் அன்வயித்து ஆச்சாரியின் அனுகிரகத்தை பெற பிரார்த்திக்கிறோம். அடியேன் தாசன். வில்லிவலம் அழகிய சிங்கர் திருநட்சத்திர மகோத்சவத்தில் குழந்தைகளின் பங்கும் உள்ளது. குழல் இனிது யாழினிது என்பர் மழலை சொல் கேளாதவர். இந்த அழகிய மழலைகளின் இனிய குரலில் சத்விஷயங்களை கண்டும் கேட்டும் மகிழுங்கள்.
ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹ பரபிரம்மனே நமஹா. ஸ்ரீ அஹோபில மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களின் வைபவம் குறித்து ஸ்ரீ புரசை சுவாமி எழுதி ஸ்ரீ நிருசிம்ஹ பிரியாவில் வெளிவந்த அனைத்து ஆச்சாரியர்களின் வைபவங்களை ஒலி வடிவில், அதாவது ஆடியோ புக் வடிவில் சரண் சேவாக்கள் பதிவிட்டு உள்ளார். அழகிய சிங்கர்களின் இன்னமுத தொண்டினை விரிவாக கேட்டு மகிழ இன்றே ஸ்ரீ ஊவே ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலை உலவுங்கள். நன்றி. இன்றைய அவசர உலகில் நமக்கு சத் விஷயங்களை புத்தகமாக படிப்பதற்கோ அல்லது அன்றைய காலங்கள் போல் உபன்யாசங்களை சென்று கேட்பதற்கோ கால அவகாசம் அரிதாகிவிட்டது. பல நேரங்களில் இவைகளை நாம் மறந்தும் விட்டோம். நம் அடுத்த தலைமுறைக்கு சிறந்த பொக்கிஷமாக எதனை கருதுவது? இந்த சத்விஷயங்கள் மட்டும்தானே. அதற்காகவே நமது திரு ஊவே ஏபிஎன் சுவாமி அயராது உழைத்து பல புத்தகங்களை எழுதியும் உபன்யாசங்களை செய்தும் நம்மை சத்பாதையில் நடத்தி செல்ல விழைகிறார். அவரின் அனைத்து புத்தகங்களும் இப்பொழுது ஒலி வடிவில், அதாவது ஆடியோ புக் வடிவிலும், மற்றும் கேட்பதற்கரிய பல சம்பிரதாயங்களை உபன்யாசமாகவும் அழகிய தமிழிலும் எளிய ஆங்கிலத்திலும் அவரின் நுகர்வோலான apnswami.wordpress.com பதிவேற்றம் பெற்றிருக்கிறது. நீங்கள் அனைவரும் இதனை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.